வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் கிட்டத்தட்ட 33 நாட்கள் கடந்து வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல சகோதரர்களுக்கு வந்து பயிற்சிகளில் கலந்து கொள்றதுக்கு, குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கும் சகோதரர்கள், இது போன்ற இந்த ஹெல்த் உடல் நலம் தொடர்பான ஒரு நோய் பரவல் காரணமாக பலரும் அந்த சிரமத்தில் இருக்காங்க. பலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார அளவில் தன்னை வந்து மீட்டெடுத்துக்க இயலாத சூழல்லையும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம பயிற்சிகளில் கலந்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா தெரியல. குறிப்பாக இலங்கையில் இருக்கும் சகோதரர்கள், ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்கிறேங்க, பலருக்குமே பொருளாதார பிரச்சனை இருக்குது இந்த சமயத்தில். அது போடுற சமயங்களில் எனக்கு வந்து இப்போ இந்த பயிற்சி வகுப்புகளுக்கான கட்டணங்கள் போட்டிருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பணுங்கிறது கூட இல்லை. ஆக்சுவலாக பயிற்சிக்கான கட்டணம் கூட அனுப்பணுங்கிறது இல்லை. ஆனால் ஒரே ஒரு சிறு உதவி செய்யணும். உங்கள் நாடுகளில், நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஊர்களில் இருக்கும் உணவு கூட கிடைக்காம ஒரு ரோட்டில் தங்கியிருக்காங்க இல்லைங்களா, அது போன்ற மக்களுக்கு ஒரு 5 பேருக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் ஒரு 5 பார்சல் வாங்கி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அதே மாதிரியே அது போல் உணவுக்காக ரோடில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணிவிடுங்க. அப்போது அந்த மாதிரி நீங்கள் மெயில் பண்ணும்போது சகோதரர்களை நான் மாடர்ன் செலிபஸியில் லைஃப் டைம் அக்சஸில் நான் இலவசமாகவே சேர்த்திடுறேன். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கும் ஒரு புண்ணியம், உணவு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிங்க அப்படின்ட்டு. அதே சமயத்தில் அதை நான் உங்களுடைய கமிட்மெண்ட்டாக நம்ம வந்துங்க சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா பெரு பொருளாதார தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம போடலது. நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், இலவசம்னு சொன்னால் அப்படியே பார்க்காம அப்படியே போயிடுவாங்க. அந்த கமிட்மெண்ட்டுக்காக தான் நம்ம குறைந்த கட்டணத்தில் நம்ம பயிற்சிகள் வச்சுருக்கேன். நீங்கள் பயிற்சிகளில் கலந்து கொண்டாலுமே எக்ஸஸாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது. நம்ம வந்து வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம அதை விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. என்ன பண்ணுறோம், மக்களுக்கு கையில் இருக்குதா, கொஞ்சம் எச்சா இருந்தால் என்ன பண்ணுறோம் நம்ம சொல்லிக்கிறது இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயிற்சிகளில் கலந்து கொண்டாலுமே பெரும்பாலான அந்த தொகைகள் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேவைக்காக தான் நம்ம கொடுக்க போகிறோம். இருந்தாலுமே பயிற்சிகளில் கலந்து கொள்வதற்காக உங்களுக்கு அனுப்ப முடியல அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஊரில் இருக்கும் ஒரு 5 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு சப்ளை பண்ணி ஃபோட்டோ அனுப்புங்க. நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அந்த 5 நபர்களில் யாரேனும் ஒரே ஒரு நபர் ஆச்சுங்களா காவி உடை உடுத்தி இருந்தாங்க அப்படின்னா ஆச்சுங்களா, ஏன்னா அவங்க தன்னை வந்து இறைவனுக்கும் அர்ப்பணிச்சுக்கிறாங்க, வீடு இல்லாமல் தன்னையே இறைவனின் பாதையில் அர்ப்பணித்து வந்தவங்களாக இருக்கிறதுனால காவி உடை உடுத்தி இருந்தாலும், அல்லது வந்து மாற்று சமயத்தவராக இருந்தாலுமே அவர்களின் அடையாளங்களை அணிந்திருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஸ்லாமியர் சகோதரர் இது போல் வந்து ஒரு ரோட்டில் இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க வந்து அவர்களின் மதத்தை பின்பற்றுபவராக அந்த மாதிரி இருந்தால் அவரின் ஒரு ஃபோட்டோவும் நமக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை மங்க் மோட்ல நான் இலவசமாக சேர்த்துக்கிறேன் சரிங்களா. இது 5 பேர் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம், உங்களால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இது போன்ற ஒரு பெண்டமிக், ஒரு பொருளாதார சுழல் காலங்களில் ஒரு உதவி செஞ்சதாக இருக்கும். அதே போல் இது வந்து மாடர்ன் அண்ட் மங்க் மோட்லுக்கு இருக்குது, ஒரு 5 பேருக்கு மட்டும் உதவி செய்கிற மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரியே மாணவர்கள் கூட பயிற்சிகளில் இலவசமாக இணைஞ்சிக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா. நான் வந்து சில சமயம் வந்து ஐடி ப்ரூஃப் கேட்டால் சகோதரர்கள் பயப்படுறாங்க, அது எதுக்காகவும் இல்லை. உங்களுடைய பெயர், உங்கள் பெயர் குறிப்பிடப்பட்ட உங்கள் வயது, ஒரு ஏதேனும் ஒரு பள்ளி சான்றிதழோ ஒரு கல்லூரி சான்றிதழோ ஏதாச்சும் உங்கள் பேர் இருக்கு இல்லைங்களா, அதனோட வயசு இருக்குல்ல, வயசு தெரிஞ்சுக்கிறக்காக தான். அப்போ அது அனுப்புனீங்க அப்படின்னா இலவசமாகவே நீங்கள் பயிற்சிகளை இணைஞ்சிக்கலாம். சகோதரர்களே, எதிர்காலம் ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2019லாம் இருந்த அந்த அளவுக்கான ஒரு ஃப்ரீனஸ்லாம் இனி வரப்போகிறது இல்லை. நாளுக்கு நாள் பொருளாதார ரீதியிலையும் பல விதங்களில் மக்கள் வந்து ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த சமயங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணணுன்னா பிரம்மச்சரியத்தில் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது, பிரம்மச்சரியத்தால் சேமிக்கப்பட்ட எனர்ஜியை ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும் ஆச்சுங்களா. அதை வந்து நம்ம இறைவனுக்கு சமர்ப்பிக்கணும் இந்த கலிகாலங்களில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிறவியின் நோக்கம் முழுமையிடும். பிறவினை என்னங்க, எல்லாம் உள்ள இறைவனே தான் தன்னை உணர்ந்துக்கணுங்கிற ஒரு ஆசை, ஒரு எப்படி சொல்லலாம், இறைவனுக்கே ஒரு ஆசை தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளும். அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட உருவமே இந்த மனித உடல். உடலில் தோன்றும் எண்ணங்கள் இருந்து அனுபவங்கள் முதல் கொண்டு எல்லாமே இறைவன் தன்னையே உணர்ந்துட்டே இருக்கிறான்னு தான் அர்த்தம் ஆச்சுங்களா. அனுபவங்கள்னு வைங்களேன், நீங்கள் நல்ல அனுபவம் பெற்றாலும் அது இறைவன் உணர்ந்து கொள்கிறான், கெட்ட அனுபவம் பெற்றாலும் அதை நமக்குள்ளாக இருக்கும் இறைவனே உணர்ந்துக்கிறான். தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்காகவே இந்த மனித பிறப்பு ஆச்சுங்களா. அப்போ அதில் இனப்பெருக்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பல ஜென்ரேஷனாக 5 அறிவு, 2 அறிவு, 4 அறிவு உயிரினங்கள் மூலமாகவே இறைவன் உணர்ந்தாச்சு.
மனித உடல் எடுத்துகிட்டு வந்து அந்த இனப்பெருக்க செயல்பாடுகளை தான் உணரணுங்கிற கட்டாயம் இல்லை. அதனால தான் மனிதர்களில் பெரும்பாலான கலாச்சாரங்களில் பெரும்பாலான மதங்களில் கூட பிரம்மசரீரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஏன்னா மனித உடலில் இருக்கும்போது தான் பிரம்மசரீரத்தில் இருக்கும்போது ஆற்றலை மேல்நிலைப்படுத்தி தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளவுமே முடியும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னும் கொஞ்சம் ஒரு வாரமாக வந்து கேள்வி பதிலையே நம்ம பார்த்துட்டு வந்ததுனால சித்தர் பாடல்களை மிஸ் பண்ணியிருந்தோம். அந்த குறையை போக்குறதுக்காக இன்று முதல் சித்தர் பாடல்களை முடிந்த அளவுக்கு நான் என்ன சின்ன நான் வீடியோவில் டெய்லி போட்டு வந்துடுறேங்க. 33வது நாளான இன்றைய தினம் மன ஒளிமையோடு பிரம்மசரீரத்தில் கடந்து வாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு அருமையான சித்தர் பாடலை பார்த்துடலாம். சகோதரர் வந்து கமெண்ட்ஸில் போட்டது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் ஒன்று, அதனால நான் அதை படிக்கிறேங்க. பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்துண்டு மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. வாழ்க வளமுடன். அதாவது வந்து பாருங்க எவ்வளோ அழகா இந்த பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்துண்டுன்னா நம்முடைய ஐந்து புலன்கள் வந்து நம்முடைய உடல். பார்ப்பான் அப்படிங்கிறது யாரு? பார்ப்பான்ங்கிறது எல்லாம் உள்ள இறைவன் ஆச்சுங்களா. பார்ப்பான் அப்படிங்கிறது சிவம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய உயிர் அணுக்கள் அதன் உள்ளாக இருக்கும் சிவம்னே வச்சுக்கலாம். இந்த பார்ப்பான் ஆகிய இந்த உள் அகத்தில் பால் பசு அஞ்சு அந்த எல்லாம் உள்ள இறைவன் தன்னை உணர்ந்துக்கிறதுக்காக ஐம்புலன்கள் வழியாக வெளியில் போயிட்டே இருக்கிறதுனால பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்துண்டு மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன அதை வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அப்படியே வெளியில் ஓடிட்டே இருக்கு. அப்போது இந்த ஐந்து அறிவு வளர்ச்சி வரையிலும் அந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. எதையோ ஒன்று பாருங்க, அடுத்து எதையோ ஒன்று பார்க்கணுன்னா அது பார்க்கல போயிட்டே இருக்கும். நாய்க்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும், வேலை ஒன்றும் இருக்காது ஆனால் பிசினால பிசி அப்படி இருக்குது. அதாவது கயிற்றுலேருந்து அவுத்துட்ட நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து 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 அடுத்துன்னு வாக்கிங் போயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஆடுகளாகட்டும் மாடுகளாகட்டும் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனுஷனுமே அப்படித்தான் இருக்கான். இந்த மெய்ப்பாரின்றி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இந்த நாடகம் பார்க்கறது அந்த நாடகம் பார்க்கறது அடுத்து கேம்ஸ் அடுத்தது அப்படியே மெய்ப்பாரெல்லாம் போயிட்டே இருந்து ஆற்றல் விரயம் அபரிமிதமாக போயிட்டுருக்கு. அதில் மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் ஆச்சுங்களா. இப்போ இந்த ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு இருக்கிற ஐம்புலன்கள் வழியில் விரயம் ஆயிட்டு இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெய்ப்பார் உண்டானால் அது தவம். தவம் செய்யறதுக்கு துவங்கி இந்த ஐம்புலன்களில் இருக்கிற அந்த ஆசை பற்று மயக்கம் மோகம் அதில் ஓடாமல் அந்த வெறி அடங்குனா பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. அப்போ தான் நம்ம ஐம்புலன்களுமே நமக்குள்ளாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆற்றல் விரயமாகாது சேமிக்கப்படும், இல்லைன்னா அது விரயமாயிட்டே இருக்கும். அதுதான் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. இதில் இன்னும் ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே சொன்ன பார்ப்பான் ஐந்து பசுக்கள் ஐந்து புலன்கள், ஆனால் கீழே இப்போ சொன்ன பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே அப்படிங்கிறது ஐந்து வகையான சக்கரங்கள். அந்த சக்கரங்கள் எப்படி சொல்லான்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுக்தி அப்படின்ட்டுங்க. இந்த ஐந்து வகையான கீழ்நிலையில் இருக்கும் அனைத்து சக்கரங்களுமே பஞ்சபூதங்களோடு தொடர்புடையதுனால ஆற்றல் விரயம் தவிர்க்கப்படுறதுனால எல்லா சக்கரங்களிலும் ஆக்டிவேஷனும் வர ஆரம்பிச்சிருங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளாக ஆற்றல் கூடும். அதுதான் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமேனும் எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. அடுத்தது பூஸ்டர் புத்தகம் அல்லது கேள்வி பதில் இணைச்சிருக்கிறேன் பார்க்கலாம். அடுத்தது எதிர்பால் இனத்தவர்கள் நம்பால் ஈர்க்கப்படுவார்கள், ஆணாக இருந்தால் பெண் ஈர்க்கப்படுவார், பெண்ணாக இருந்தால் ஆண். இப்போ எதிர்பால் இனத்தவர்களின் ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து இயல்பாக நடக்கும். ஏன்னா காந்த ஆற்றல் ஆண்களிடம் அபரிமிதமாக அதிகரிச்சா அது அதனால் ஈர்க்கப்படுவது யார்? பெண்கள் ஆச்சுங்களா. இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு உணவுச்சாலை ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து பசியாக இருக்கிறவங்க தானே வருவாங்க. அதே போல் ஏன்னா பசி அதே மாதிரி தான் ஒரு ஆண்மகன் இருக்கான்னா ஆண்மகனிடம் இருக்கும் உயிரணுக்கள் அபரிமிதமாக இருக்கும்போது அதன் தேவை யாருக்கு? அது வந்து அந்த உயிரணுக்களை வாங்கி ஒரு கருவை உற்பத்தி செய்யும் பெண்ணுக்கு. அப்போது அபரிமிதமாக உயிரணுக்கள் இருக்கிறனால நிறைய பெண்களால் ஈர்க்கப்படுவாங்க. அது வந்து இயல்பாகவே நிகழும். வாழ்க வளமாக ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோல்விகளை அனுபவங்களாக பார்க்கும் பக்குவம் கிடைக்கும். இப்போ வந்து யாரை குறை சொல்லி அப்படியெல்லாம் இருக்காது. நம்ம ஏதாச்சும் விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தோல்வி அடைஞ்சால் கூட இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு போயிடுவோம். பெருசாக அதுலேயே உழன்று கொண்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா அத்தனை அனுபவங்கள் நமக்கு சேர்ந்துடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து வெற்றி பெற்றால் அதை வழிகாட்டியாக கொண்டு மேலும் மேலும் முன்னேறி செல்ல உத்வேகம் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிட்டோம்னு வைங்களேன், ஆனாலும் நம்மகிட்ட இருக்கிற உயிரணுக்களை விரயம் செய்யாது அப்படியே இருக்கும்போது அதெல்லாம் நம்முடைய உயிரணுக்களில் பதிவாகி வீணாகாமல் இருக்கிறனால அந்த வெற்றி சூட்சமாக நமக்குள்ளேயே இருக்கும். அதை வச்சுட்டு நூல் பிடிச்சாப்புல தொட்டு 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 சக்ஸஸ் ஆயிடலாம். அதுக்கு உதாரணமாக பல பிரம்மசரீரத்தில் நிலச்சி வந்து பலரையும் சொல்ல முடியும். டெஸ்லாலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்க விட்டு போய் ஏன்னா உயிரணுக்கள் விரயமாயிருச்சுன்னா அந்த அந்த பதிவு போயிடும். ஆனால்
அந்த சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஃபார்முலாங்கிறது நம்ம உடலில் பதிவாயிரும், அது அவ்வளோ சீக்கிரம் போகாது பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்கனால. அதனால் பல தோல்விகள் வந்தாலுமே அது ஒரு வெற்றி கிடச்சிருச்சுன்னா அந்த வெற்றிக்கான ஃபார்முலா நமக்குள்ளேயே இருக்கிறனால அதை அப்படியே தொட்டு 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 எடுத்துகிட்டு போயிடுவாங்க வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து குழந்தைகள் நம்பால் ஈர்க்கப்படுவார்கள். ஏன்னா குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் வந்து அவங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உயிரணுக்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக விரையும் செய்யாமல் உடல் வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுவே சுய இன்பம் பண்ணிவிட்டு வீக்காக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கிட்டே போனாங்கன்னா அந்த குழந்தைகளின் ஆற்றல் சேர்ந்து அவங்களுக்கு போயிடும். ஏன்னா குழந்தைகள்னால் அதை கிராப் பண்ணி வச்சுக்க முடியாது. அதனால தான் குழந்தைகள் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல்லாம் போயிடுவாங்க. அதுக்கு காரணம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக ஏற்கனவே உடல் அளவில் நிறைய வலிமை காந்த ஆற்றலோடு இருக்கிறவங்க குழந்தைகிட்ட போனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த வீக்னஸ் வராது. அப்போது குழந்தைகள் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கூட ரொம்ப க்ளோஸாக விரும்பி விரும்பி பழகுவாங்க வாழ்க வளமுடன். மற்ற உயிரினங்களின் மீது அதிக ஈர்ப்பு கொள்ளும். மற்ற நம்மக்கிட்ட உயிரணுக்கள் அபரிமிதமாக இருந்தாலே மற்ற உயிர்கள் அவர் எல்லா உயிர்கள் மேலுமே அன்பு அதிகரிக்கத்தான் செய்யும். அதுவும் இயல்பாக நிகழ ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது குறைவான உணவிலும் குறைவான உறக்கத்திலும் உடலானது முழுமையாக செயல்படும். உணவின் தேவை குறையும், உறக்கத்தின் தேவையை கூட குறைய ஆரம்பிச்சிரும். அப்போ ஆனாலுமே டயர்ட்னஸ் எல்லாம் பெருசாக தெரியாது. இது போக 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 எல்லாருமே உணர ஆரம்பிச்சிருவாங்க. இதுவன் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூட அழகாக சொல்லுவார், என்னென்னா எல்லோரும் உறங்கும்போது எவன் விழித்திருக்கிறானோ, எல்லோரும் விழித்திருக்கும்போது எவன் உறங்குகிறானோ அவன் யோகிம்பார். அது என்னப்பா எல்லோரும் விழிச்சிருக்கும்போது உறங்குறாங்கன்னா வெளி உலக விஷயங்கள் பற்றியெல்லாம் பெருசாக பட்டிருக்கான செயல்படுவான். ஓகே இது அப்படி இது இப்படி ஓகே ஓகே. ஆனால் எல்லோரும் வந்து அதை ரொம்ப ஆற்றல் விரயமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு யோகியாக இருக்கிறவன் அப்படியா, சரி அவ்வளோதான், அது வந்து பெரிய விஷயமே இல்லை. ஆனால் எல்லாம் தூங்குவாங்க. ஆனால் எல்லோரும் தூங்குற சமயத்தில் கூட ஒரு யோகியாக இருக்கிறவனுக்கு இயல்பாகவே தவத்திலேயே இருக்கிற சூழ்நிலை விழிப்பு நிலையோடு தவத்திலேயே இருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. அது ஒரு முழுமையடைஞ்ச ஒரு யோகிக்கான ஒரு பயணமாக சொல்லுவாங்க. அது நமக்கு நாளடைவில் விரைவில் சித்தியாகாது, பிரம்மச்சாரிகளுக்கு தான் அது சித்தியாகும். ஆச்சுங்களா, குடும்ப வாழ்க்கையில் ஆற்றல் விரையும் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நிலையெல்லாம் கிடைக்காது வாழ்க வளமுடன். அடுத்தது யார் துணையுமின்றி தனியாக வாழும் சக்தி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாங்க பிரம்மச்சாரிகளாக இருக்கிறவங்க தான் அதிகமாக, கோவில் கோவிலாக சுற்றுவாங்க. பார்த்தா இமயமலை போகணும் போகர் பாருங்கள், யார் எத்தனை ஒரு சித்தர்களை பாருங்கள், பார்த்து நாடு நாடாக சுற்றிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டிபெண்டன்சியே கிடையாது, தனக்குள்ளே இருக்கும் சிவமே தனக்கு வழிகாட்டும்னு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தில் தனியாக இருக்கிறதுக்கான சக்தியை இயல்பாகவே கொடுக்கும். பல யோகிகள் ஏன் குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே ஒன்றுமே இல்லை வெறும் காவி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன் போயிட்டே இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து சிவமே துணையாயிரும். ஆச்சுங்களா, எதுவும் பெருசாக பாதிக்காது, அந்த நிலையும் கிடைக்க ஆரம்பிச்சிரும் வாழ்க வளமுடன். அடுத்தது நீண்ட நேரம் தவம் புரியும் ஆற்றல் கிடைக்கும். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு டவுன் செய்யும்போது டயர்ட்னஸோ அதெல்லாம் பெருசாக வராது. அப்போது பிரம்மச்சரியத்தில் இருந்தாலே உயிரணுக்கள் அபரிமிதமாக இருக்கிறதுனாலே விரைவில் வந்து உயிரணுக்கள் மேல்நிலைக்கு வரும், ஆக்னாதுரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகும், அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் தவம் புரியறதுக்கான ஆற்றல் இயல்பாகவே கிடச்சிடும் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நீண்டகால பிரம்மச்சரியம் எதற்கும் அஞ்சாத மன உறுதி சித்தியாகும். ஆச்சுங்களா, நம்ம எதுக்கு பெருசாக வந்து கவலை இருக்காதுங்க, இறைநிலையோடே ஒன்றி வாழ்கிற சூழல் இருக்கும். அப்புறம் வந்து பல யோகிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தலை வேணாலும் வெட்டிப்போ என்ன வேணாலும் பண்ணு, ஏன்னா என்னுடைய உயிர் இறைவனோடு கலந்துட்டுருக்கு, இறைவனே எனக்குள்ளே இருக்கான். இப்போ வெட்டினாலும் நான் உயிரோடு அப்படியே இறைவனோடு கலந்துருவேன் அப்படி ஒரு மனநிலை வந்துடும். அப்போது அச்சமற்ற தன்மை இயல்பாக வந்துடும். ஏன் இந்த காலத்தில் வந்து அந்த இலுமினாட்டி போன்ற பல வெளிநாட்டு சக்திகள் வந்து நம்மை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமான விஷயங்களாக ஊடகங்களையும் ஆபாச விஷயங்களையும் இதையெல்லாம் வச்சுருக்குன்னா நம்மளை பலவீனப்படுத்துருக்கு. ஆச்சுங்களா, நம்மளை பலமாயிட்டா அவர்களுக்கு அடிமைகளாக வாழ முடியாது. ஆச்சுங்களா, ஏன் வந்து காதலை பற்றி மட்டுமே படங்களாக வருது, ஏன் காமத்தை பற்றிய விஷயங்களே வருது, தடை பண்ணுற மாதிரி பாவலாக காட்டிட்டு ஏன் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடியாதா, எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். ஆச்சுங்களா, அப்போது ஆனால் அதை ஏன் ஓப்பன் பண்ணி விடுறாங்க அப்படின்னா பலவீனமாக இருக்கிறவங்கள எளிமையாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கிறவங்க சுய சிந்தனையாளர்களாக இருப்பாங்க, எதை தெளிவாக யோசிப்பாங்க, தனக்கு என்ன வேணுங்கிறது தானாக தெரிஞ்சிருப்பாங்க. தன்னுடைய ஆற்றல் விரயம் செய்யாது இருக்கும் ஒரு மனிதன் மையப்புள்ளியை வைத்து கொண்டிருக்கும் இறைவனே தான். ஆச்சுங்களா, அப்போது ஒரு ஒரு மனிதனும் இறைவனாகவே இருக்கும் ஒரு வாழ்க்கை பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் நாட்கள் செல்ல செல்ல. அது ஆட்சியாளர்களால் அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே வந்து பார்த்திங்கன்னா நீண்டகால பிரம்மச்சரியத்தில் இருந்தால் எதற்கும் அஞ்சாத ஒரு மனநிலை சித்தியாகும். அடுத்தது வந்து தோல்வியை கண்டு துவளும் மனமும் வெற்றியை கண்டு துள்ளும் மனமும் எதிர்காலத்தை நினைத்து பயமும் நம்மை விட்டு நீங்கும். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வரும்போது அடுத்தவர்களின் மற்றவர்களின் உணர்வை புரிந்து கொள்ளும் சக்தி அதிகரிக்கும். அவங்க என்ன நினைச்சா என்ன, அதாவது ஒருத்தர் வந்து 1000 வார்த்தைகள் பேசிடலாம், 1000 வார்த்தைகள் பேசினாலும் அந்த 1000 வார்த்தைகளில்
என்ன பர்பஸ்க்காக அது இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம். இல்லைன்னா பல வார்த்தைகளுக்கு ஒரு ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து அப்படியே ரிப்ளை ரெஸ்பான்ஸ் பண்ணி 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 நம்ம ஆர்டரில் போயிடும். நம்ம ஆர்டரில் சேர்த்து அடுத்தவர்களின் மனசோடு உழப்பிட்டு இருப்போம். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது ஆச்சுங்களா. மற்றவர்களின் உணர்வை புரிந்து கொள்ளும் சக்தி அபரிமிதமாக அதிகரிக்கும். அடுத்தது, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தனித்து நின்று சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும். பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் அடுத்தவர்களோடு உதவியை சார்ந்து தான் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற தன்மை தேவையும் இருக்காது. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் தனியாகவே ஹேண்டில் பண்ணலாம். அடுத்தவங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நாமளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நீங்கள் நிறைய அனுபவிச்சு பார்த்துருப்பீங்க ஆச்சுங்களா. ஒரு 30 நாள் பிரம்மச்சரியம் கடந்தாலே அந்த தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். யாரையும் டிபெண்ட் பண்ணி அவங்க இல்லைன்னா ஐயோ இல்லை அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்காது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, சரியான முடிவினை தேர்ந்தெடுக்கும் பக்குவம் கிடைக்கும். இப்போ வந்து பிரம்மச்சரியத்தில் 90 நாட்களுக்கு மேல் கடந்து வந்தவங்கனால தான் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு மன உறுதியே கிடைக்கும். இல்லைன்னா டெசிஷன் மேக்கிங் பவர் ரொம்ப குறைவாக இருக்கும். பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் பவர் வந்து உறுதியாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்க எடுத்த முடிவு அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் முதல் 10 நாளுக்குள்ளே பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும், ஒரு 15 நாள் பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் நீங்களே வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என்ன வித்தியாசம்னா, டிரான்ஸ்மியூட்டேஷனும் பண்ணணும், விதிஜயம் பயிற்சியெல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு வரணும். அப்போ தான் அந்த உயிரணு வந்து நீண்ட காலம் வாழும் உயிரணுவாக இருக்கும். பிரம்மச்சரியத்தில் இருந்தாலே ஒருத்தன் அப்படி ஆயிடலான்னா பிரம்மத்தை சரியும் பண்ணணும். அது ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷனும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த உயிரணுக்கள் வாழும் காலம் அதிகரிக்கிறதுனால, அப்போது அது பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு அந்த உயிரணுக்கள் வர்றதுனால, அப்போ அது வந்து நமக்கு வந்து ஒரு முடிவு எடுத்தோம்னா நம்மளை ஸ்ட்ராங்காக இருக்க வச்சு நீண்ட காலம் எடுத்துகிட்டு போக வைக்கும். அடுத்தது, குறைகளற்ற முழுமையான மனிதனாக படிப்படியாக மாறும் சக்தியும் அந்த தன்மையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருவங்க. அடுத்தது, பிரம்மச்சரியத்தோடு இணைந்த சித்தர் பயிற்சிகளினால் மரணமற்ற பெருவாழ்வு சித்தியாகும் ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தோடு இணைஞ்ச சித்தர் வழிமுறையினால் ஆன விந்துஜயம் போன்ற பயிற்சிகள், அக்னி காந்தவிந்து போன்ற பயிற்சிகளை எல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு வரும்போது மரணமற்ற பெருவாழ்வு கூட சித்தியாகும் அப்படின்ட்டு திருமூலரே பல முறை சொல்லியிருக்கிறாரு. பல பாடல்களை நானுமே விளக்கம் கொடுத்துருக்கிறேன். ஸோ தொடர்ந்து சகோதரர்கள் பயிற்சி முறைகளை மட்டும் விட்டுறாமல் செய்யணும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, ஆழ்நிலை தியான பயிற்சிகளால் வான்காந்த ஆற்றல் நிறையும் ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தோடு இணைஞ்சு அபரிமிதமாக தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது, தவம் செய்யும்போது வான்காந்த ஆற்றல் உடல் நிலை நிறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நிறைய ஆரம்பிக்கும்போது உறக்கமே தேவையற்ற நிலையெல்லாம் வரும். அது எளிமையாகவே வர ஆரம்பிச்சிடும். பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக எளிமையாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு யோகிகள்லாம் எப்படி தூங்குவாங்க, காட்டுக்குள்ளே எங்கே படுக்கிறது அப்படியெல்லாம் யோசிப்போம் இல்லைங்களா. ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைஞ்ச யோகிகளுக்கெல்லாம் தூக்கமே தேவையில்லை, என்ன நேரம் உட்காந்து தவத்திலே இருப்பாங்க ஆச்சுங்களா. ஸோ அதுபோல் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களால தான் முடியும், இல்லைன்னா செட்டு போட்டு உள்ளதாக படுத்துருக்கோம் எல்லா நேரம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆகவே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க உறக்கம் அப்படிங்கிறது கூட குறைவாக தேவைப்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தவத்தில் நீண்ட காலம் நிலைக்கிறதுக்கான சக்தி கிடைக்கும். ஐம்புலன்களுமே வலிமையடைய ஆரம்பிக்கும். பார்க்கும் பார்வையாகட்டும், அப்புறமேல் வந்து கேட்குற திறன் ஆகட்டும், எல்லாமே அபரிமிதமாக அதிகரிக்கும். ஐம்புலன்கள் குறைபாடுகள் இருந்தாலும் படிப்படியாக சீராக ஆரம்பிக்கும். உடல் உறுப்பு குறைபாடுகள் படிப்படியாக சீராகும். அதிகமான ஆற்றல்களை ஈர்த்து கொள்ளும் சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும், அதிகரிக்கும். இதனால் சமுதாயத்தில் மரியாதை உண்டாகும் ஆச்சுங்களா. அபரிமிதமான ஆற்றல் நமக்குள்ளாக நிறையும். அந்த மாதிரி இருக்கிறதுனால சமுதாயத்தில் மரியாதைங்கிறது இயல்பாகவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து நம்ம பார்த்தது வந்து பிரம்மச்சரியத்தினால் நமக்கு கிடைக்கும் பலன்களை இது டீட்டெயில்டாக பார்த்தோம். இது வந்து உணர்ந்து பல சகோதரர்களும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வரணும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பூஸ்டர் புத்தகத்தில் அடுத்தடுத்து வர நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து எடுத்து இனிமேல் நான் விளக்கமாக படிக்க ஆரம்பிச்சிடுறேன். சகோதரர்கள் எப்போதும் போல் தொடர்ந்து கூடவே பயணிச்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன்.